ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சாப்பிட்ற முறையில் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், மைண்ட்லெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக இருக்குங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே பொதுவாக ஃபாலோ பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்லெஸ் ஈட்டிங் தான். ஸோ அதில் என்னெல்லாம் தவறுகள் நடக்குது, அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்னது, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அது எப்படி நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட வெயிட் லாஸில் ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட்லெஸ் ஈட்டிங் தான் இப்போ உள்ளதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வேர்ட்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மைண்ட்ஃபுல், மைண்ட்லெஸ். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா எப்படி இருக்கணும், அதே மாதிரி மைண்ட்லெஸ் ஈட்டிங் எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ல எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, சாப்பிட்றதுங்கிறது எதுக்கு, நம்ம உடல்ல எனர்ஜி கம்மி ஆகுது, பசிக்குது அப்படின்னு ஒரு உடம்பு கேட்குது அப்படின்னா அது ஒரு ஃபியூவலா நம்ம சாப்பிடணும் இல்லையா. அப்படிதான் சாப்பிட்டா அது வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அது ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம ஒரு ஃபியூவலா உடம்புக்குள்ள கொடுக்குறோம்னு அர்த்தம் மைண்ட்லெஸ் ஈட்டிங். ஆனால் நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்போ சாப்பிட்றோம், பசிச்சா சாப்பிட்றோம், இல்லை டைம் பார்ப்போம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, டின்னர் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்றணும். அதுவும் லேடிஸ் அப்படின்னா சாப்பிட்றணும், கழுகி வச்சிடணும், கிச்சன் க்ளீன் பண்ணிடணும், வேலை முடிஞ்சு வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இதை வந்து ஒரு வேலையாக ஒரு மெக்கானிக்கலாக அந்த டைம் பார்த்து பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பசிக்குதா பசிக்கலையாங்கிறதுக்கெல்லாம் வந்து அங்கே ஒரு கேள்வியே கிடையாது, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் டைம் டு டைம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது தப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் என்ன வரணும், பசிச்சால் சாப்பிடணும். உங்கள் உடம்பு கேட்கும் ரொம்ப டவுனாக எனர்ஜி இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் மட்டும் அதுக்கு மதிப்பு கொடுத்து சாப்பிட்றது தான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் நம்ம உடம்புல வந்து எதுக்கு கேட்குதோ, சக்தி கேட்கும்போது சாப்பிட்ணுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதே உடம்பு வந்து நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் மதிப்பு கொடுத்து நிறுத்தவும் தெரியணும். ஒரு காரில் ஃபியூவல் போடுறோன்னா எது எதுவாக இருந்தாலும் எரிபொருள் போடும்போது பெட்ரோலோ டீசலோ அது அது ஒரு அதோட லெவல் வந்துருச்சு அப்படின்னு உடனே அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறுத்திடுறோம்ல. ஸோ நம்ம வயிறுலேயே நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நிறுத்தணும்ல, நம்ம வயிறு நிறைஞ்சு மேலே வந்து மேலே விட்டால் வெளியிலே வந்துருங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த தவறையும் செய்யக்கூடாது, அந்த லிமிட்டு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அது வயிறு நிறைஞ்சிருச்சியா இல்லையாங்கிறதே தெரியும். அந்த பாடி நமக்கு சிக்னலே கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா டபுள் ட்ரிப்லாம் தேவைக்கு மேலே சாப்பிட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்லோவாக சாப்பிடவும் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மெதுவாக போகும்போது போதுங்கிறத அது சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நிறுத்தவும் தெரியணும். அடுத்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னா என்னது, அந்த பசியை தெரிஞ்சு பசிக்கு சாப்பிட்டு நிறுத்துற பழக்கம் தெரியணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ எப்படி சாப்பிட்ருக்கோம் மைண்ட்லெஸ் ஈட்டிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனுக்காக, அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிட்றோம், கவலையாக இருந்தாலும் சாப்பிட்றோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சாப்பிட்றோம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு சாப்பிட்றோம். ஸோ எதுக்கு சாப்பிட்றோன்னே தெரியல. ஸோ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கோம், எல்லா எமோஷன் கூடயும் வந்து நம்ம சாப்பாடை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த தவறை செய்யக்கூடாது. அடுத்தது மைண்ட்ஃபுல் ஈட்டிங்லன்னா என்ன வரும், சாப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ரொம்ப முக்கியமான தேவையான விஷயம். ஆனால் நம்ம மைண்ட்லெஸ் ஈட்டிங்ல எப்படி பண்ணிட்டோம் சாப்பாடு அப்படின்னா ஆடம்பரமாக்கிட்டோம், அடிப்படை தேவையிலிருந்து அதை வந்து ஒரு ஆடம்பரமாக்கிட்டோம். நம்மளோட பையிங் கெப்பாசிட்டி எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதில் எது புக் பண்ணாலும் ஹாஃப் அன் அவரில் வந்துடும், எதுனாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை. ஸோ அடிப்படையான அந்த ஒரு ஃபியூவல் நம்ம உடம்புக்கு தேவையான சக்திங்கிறதெல்லாம் போய் பையிங் கெப்பாசிட்டியை காமிச்சு ஆடம்பர பொருள் ஆக்கிட்டோம். அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அடுத்த பாயிண்ட் சாய்ஸ் ஆஃப் ஃபுட். நம்ம உடலுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மெஷின் மாதிரி இல்லை, வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச காரோ இல்லை வேற ஏதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஒரு பிடிச்ச விஷயம்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அது பார்த்து பார்த்து செய்கிற நம்மளோட மெஷினான நம்மளோட எவ்வளோ உள்ள வேலைகள் நடக்கிற இந்த உடம்புக்கு கொடுக்குற ஃபுட்டுங்கிறத என்ன சாய்ஸ் எப்படி இதுன்னு என்னன்னே பார்க்குற கிடையாது. நல்லதா கெட்டதா எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறத மட்டுமே சொல்லி சொல்லி எதனாலும் சாப்பிட்டு அப்படி குப்பை தொட்டியே ஆக்கி வச்சுட்டோம் உடம்ப. ஸோ அப்படி செய்யாமல் நல்ல ஃபுட் எது உங்களுக்கு பிடிக்கும் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை ரேராக ஒரு வீக்லி ஒன்ஸ், டூ வீக்ஸ் ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அப்படி கொஞ்சமாக வச்சுக்கலாம். அந்த பிடிச்ச உணவை எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக தான் அந்த உணவை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ பிடிக்கும்ன்றக்காக அதை ஸ்டார்டிங்லேருந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுவே ஒரு உணவாக கொண்டு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயம், மாவு சத்து உள்ளது, இனிப்பு உள்ளது, ஸ்டார்ச் உள்ளது, பசை உள்ளது, அந்த இது எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லித்தோம்னா அது எல்லாம் குறைச்சிட்டு நல்ல ப்ரோட்டீன் உள்ளது ஒவ்வொரு மில்லையும் எடுத்துக்கணும், நல்ல கொழுப்பு உள்ள ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கணும், உடம்புக்கு வேணும் கொழுப்பு, இந்த மாதிரி அதில் உள்ள பேசிக்கான புரிதல் தெரிஞ்சுட்டு சரியான உணவை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்றது மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இது வந்து எதை வேணாலும் சாப்பிடுவேன்னு சொல்கிறது மைண்ட்லெஸ் ஈட்டிங். அடுத்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கோட பாயிண்ட் என்ன வரும்,
சாப்பாடுங்கிறது சாப்பிடுங்க, அதை மதிச்சு சாப்பிடணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், சாப்பிடும் போதுதான் மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம், அதுதான் வந்து மைண்ட்லெஸ் ஈட்டிங். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது என்ன செய்யும், வேலை இருக்கு இதுக்குள்ள சப்மிட் பண்ணியே ஆகணும், வேலை செஞ்சுக்கிட்டே அங்கேயே ஒரு வாய் இங்கே வேலை செய்யறது, இப்படியே சாப்பிடுவோம். அப்படி இல்லையா, சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அங்கே டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ உள்ளே போகுது, வயிறு நிறைஞ்சிருச்சா எதுவுமே தெரியறது கிடையாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்பவும் பசிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு நிறைஞ்சிச்சு இல்லை எதுவுமே தெரியாது. ஸோ சாப்பிட்றீங்கன்னா அதில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையாக அதை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் சரியான மெத்தட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ இனிமேல் அந்த மாதிரி மைண்ட்லெஸ் ஈட்டிங் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் சுருக்கமாக மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா அது எத்தனை பேரோட உழைப்பு, எவ்வளோ விதமான ஸ்டேஜஸ் ப்ராசஸ்லாம் தாண்டி நம்ம இது கையில் கிடைச்சிருக்கு, அதுக்கு முதல்ல நம்ம நன்றி உணர்வோட வி ஆர் பிளஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட அதுக்கு மதிப்பு கொடுத்து நமக்கு பசிக்கும் போது மட்டும் சரியான உணவாக செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ சாப்பிடும்போது சாப்பிட்ற வேலையை மட்டும் செய்யுங்க, நோ மல்டி டாஸ்கிங். இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் இப்படி பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பிடும் போதாவது நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்றோமாங்கிற யோசிச்சு பாருங்க. பசிக்குதா, பசிக்கிறனால தான் நம்ம சாப்பிடுறோமா? ஸோ பொறுமையா சாப்பிடுவோம், அது போதும் சொல்லும் போதே அதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து போதுங்கிறது நிறுத்திடுவோம், சரியான சாய்ஸஸா எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு நேரத்துக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த மைண்ட் ஃபுல்ங்கிறது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கோர்ஸ் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது, தேவையில்லாம நம்ம டம்ப் பண்ணிட்டு இருந்ததை நிறுத்தணும் அப்படின்னாலே வெயிட் லாஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். சாப்பிட்றது என்னதுங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடும் போது அது வந்து நமக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும், நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அதுல இருக்கு. ஸோ நீங்களும் இணையிலிருந்து இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.